ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கட்டும். சாயப்பாவினுடைய அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். கருத்து வேறுபாட்டால் இன்றைக்கி எத்தனையோ தம்பதிகள் பிரிந்திருக்காங்க. அப்படி பிரிந்திருக்க முக்கிய காரணம் கருத்து வேறுபாடு தான். சின்ன சின்ன விஷயங்களில் மனம் ஒத்து போகாமல் அது பெரிய பிரச்சனையாக மாறி பிரிஞ்சு போயிடுறாங்க. காரணம் இல்லாமல் சில நேரங்களில் ஏற்படுகிற வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் அவர்களை பிரிச்சிருது. நிச்சயமாக பிரிந்து போன அத்தனை தம்பதிகளும் ஒன்று சேரணும். வாழ்க்கையில் எந்த நிமிஷமும் நாம் நிம்மதியை மட்டும் இழக்காமல் வாழ்க்கையில் நமக்கு எது தேவையோ அதை நாடி இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு நினைத்தது கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் கருத்து வேறுபாடு என்பது குடும்பத்தில் இருக்க தான் செய்யுது. அதுக்காக மிகப்பெரிய மன வருத்தம்லாம் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிடறாங்க. சாய்வுறவுகள் நாம் அனைவருக்கும் ஒன்றே ஒன்று தான். எது நடந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த விரிசலும் ஏற்படாது. ஒரு கை தட்டினா நிச்சயமாக ஓசை வராது. ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஆள் கோபமாக இருந்தால் ஒரு ஆள் நம்ம சாந்தமாக போகலாம். ரெண்டு பேரும் கோபமாக இருக்கும் போது ரெண்டு பேரும் மௌனமாக இருந்துட்டால் அந்த மௌனத்துக்கான நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும். இப்படி சின்ன சின்ன வேறுபாடுகளால் பிரிந்து பிரிந்த பிறகு மனம் வருந்தி மனம் நொந்து எத்தனையோ விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்கிற இந்த வாழ்க்கை சாயப்பா சொல்கிற நம்பிக்கையும் பொறுமையும் நமக்கு நிச்சயமாக இருந்தால் வாழ்க்கையில் நமக்கு பெருந்துன்பங்கள் நிச்சயமாக வராது. நமக்கான நிம்மதி நம்மக்கிட்ட தான் இருக்கும். வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம் இருக்க நம்பிக்கையும் பொறுமையும் தேவை. பிரிந்து போன இது மாதிரி எத்தனையோ உறவுகள் மனஸ்தாபங்கள் அதிகமாக ஆக ஆக இந்த மாதிரி பிரிவுகள் அதிகமாக நடக்குது. அப்படி பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேர்ந்து அவர்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. இந்த பதிவில் சாயப்பாவினுடைய மிகவும் முக்கியமான ஒரு மந்திரமான இதை சொன்னோம்னா காந்தம் போல் அவர்கள் ஈர்க்கப்பட்டு உங்கள்கிட்ட வந்து அவங்க சேருவாங்க, பேசுவாங்க. இதை எதை செஞ்சாலும் சாயப்பாவினுடைய மந்திரங்கள் நாம் எதை சொன்னாலும் முழு மனதோடு காலையில் விடிய காலம்புற சொன்னோம்னா அதற்கான பலன் அதிகமாக இருக்கும். ஒரு நாளும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம மனசில் கற்பனை பண்ணி நமக்கான வாழ்க்கை நிச்சயமாக நல்லாயிருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்குங்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் நாம் வச்சிட்டோம்னா யார் பிரிந்து எங்கே போயிருந்தாலும் திரும்ப நம்மக்கிட்ட வருவாங்க. அப்படி அவங்க வரலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதை பற்றியும் நம்ம கவலைப்படையாது. ஒரு நாள் அவங்க இன்றைக்கி விட்டுட்டு போனவங்க ஒரு நாள் நாம் நினச்சி பார்க்கும்போது அந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கை எவ்வளோதோ பரவாயில்லன்னு வந்திருக்காங்க. இதுபோல் நிறையா நடந்திருக்கு. அந்த ஒரு வரி மந்திரம் என்னன்னா, ஓம் சாயி சர்வ ஆத்மாய நம, 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 ஓம் சாயி சர்வ ஆத்மாய நம. இந்த மந்திரத்தை அதிகாலையில் சொல்லி பிரிந்த உறவுகள் ஒன்று சேர சாயப்பாவினுடைய பாதம் பணிவோம். வாழ்க வளமுடன். ஓம் சாய்ராம்.